கைஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் வாழை இலை மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு 5 துண்டு மீன் எடுத்துக்குவோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மீனில் அதை நல்லா கிளறி வச்சுக்குவோம். 1-5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சதுக்கப்புறமா நம்ம மசால் பரட்டி வச்சுருந்த மீன்களை அதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ 1 சைடு வெந்துடுச்சு, இப்போ திருப்பி போட்டுக்குவோம். இப்போ அந்த சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். இந்த அளவு நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். அந்த மசால் ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பேன் வச்சு 4-5 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ண 10-15 சின்ன வெங்காயம் அந்த ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியும் அதோட கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்குவோம். அது சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ அதோட 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, மசால் பொடி 1 ஸ்பூனு, பெப்பர் பொடி 1 ஸ்பூன் போட்டு, உப்பு தேவையான அளவு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்குவோம். இப்போ அதோட 1 கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டு கொஞ்சம் நல்லா அது குழஞ்சு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம வாழை இலையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஸ்டவ்வில் லைட்டாக வாட்டி எடுத்து வச்சுக்குவோம். அதில் லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருந்த மசாலா அதில் கொஞ்சம் வச்சு, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷையும் அதில் வச்சு, அதுக்கு மேலே கொஞ்சம் மசால் வச்சு அந்த இலையை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்குவோம். மூடிட்டு இப்போ 1 ஸ்டிக் வச்சு பின் பண்ணிக்குவோம். இதே மாதிரி நம்ம எல்லா ஃபிஷ் துண்டுகளையும் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ பேன் வச்சு 5-6 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வாழை இலையில் ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷுகளை ஒவ்வொன்றா வச்சு ஃப்ரை பண்ணுவோம். இப்போ 1 சைடு வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்குவோம். உங்களுக்கு வாழை இலையில் இந்த மீன் வந்து ஃப்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ அந்த சைடு வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு டைம் நம்ம திருப்பி போட்டுக்குவோம். இது உங்களுக்கு நல்லா டீப் ஃப்ரை ஆகிட்டுருக்குது. உங்களுக்கு டேஸ்டான வாழையில மீன் வறுவல் ரெடி. பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.